விநாயகர் சதுர்த்தி நமக்கு முடிஞ்சோன்னு இன்றைக்கி அஞ்சு நாள் ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி தான் வந்து விநாயகரை வந்து குளத்தில் வந்து கரைச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து மூணாம் நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக அஞ்சு நாளில் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் விநாயகரை வீட்டிலே வச்சு நாங்கள் பூஜையெல்லாம் காலையிலையும் சாயந்தரமும் ஒவ்வொரு நைவேத்தியமாக நான் வந்து சாயந்தர நேரத்துலேயும் விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டேன். இன்றைக்கி அஞ்சாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதுக்காக மதியானம் சாதம், சாம்பார், ரசம், ரெண்டு வகை காய்கறி அவருக்கு பிடித்த கொல்கட்டை நைவேத்தியம். இன்றைக்கும் நான் கொல்கட்டையெல்லாம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இப்போ நிலையில் சாமிக்கெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு நிலையிலையும் நம்ம வந்து தீபாதனை காட்டிட்டு இப்போ வந்து விநாயகருக்கு தீபாதனை கண்ணில் ஒத்தி வைக்கிறேன். அப்புறம் நானும் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நம்ம இலையில் நைவேத்தியம்லாம் பாருங்கள். இன்றைக்கி விநாயகர் நம் இல்லத்திலிருந்து அவரை நம்ம கொண்டே விட போகிறோம். என்றைக்கும் அவர் நிறைஞ்சு தான் இருப்பார் நமக்கு. இன்றைக்கி அவரை வழிமிச்சு வைக்கிறோம். அவருக்கு பிடிச்ச நைவேத்தியங்களோடு அவரை சிறப்பித்து நம்ம அனுப்பிச்சு வைக்கணும். எப்போவுமே அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். அது அவரை மூணு நாலு நாள் ஆச்சு, இன்றைக்கி அஞ்சாம் நாள். அவருக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம இறைவன்கிட்ட என்னென்ன வேண்டுதலெல்லாம் வேண்டியிருப்போம் அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவார். அதோடு இல்லாமல் நம்ம விநாயகரை வரும்போது எப்படி வரவேற்றோமோ அதே போது அவர் கிளம்பி செல்லும் போதும் அவர் நமக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்ச நைவேத்தியங்களை நம்ம சிறப்பாக கொண்டாடி அவரை மகிழ்வித்து அனுப்பணுங்கிறதுனால தான் நான் வந்து நைவேத்தியம்லாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சாதம், சாம்பார், ரசம், கூட்டு, சாரி ரெண்டு பொரியல் வச்சுருக்கேன். கொல்கட்டை, வடை, எல்லாம் பாயசம் தான் வைப்போன்றிருந்தேன். நான் அவருக்கு பிடிச்ச கொல்கட்டையும் நான் வச்சுட்டேன். இன்றைக்கி மோதகம் பாருங்கள், கடலைப்பருப்பு பூரணமும் அதே தேங்காய் பூரணம், தேங்காயும் அவ்வளோ கலந்த பூரணம், அவ்வளோ நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அதை பொடிச்சு ரவையோ சாரி தேங்காயோடு சேர்த்து அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் கலந்து நான் இனிப்பு வச்சு அதை வந்து பூரணமாக வச்சு தான் நான் கொல்கட்டை வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு பூரணம் அன்றைக்கி நான் பண்ணலை. கடலைப்பருப்பு தேங்காயும் எள்ளும் தான் பண்ணியிருந்தோம். அதனால் ரெண்டு தான் கொல்கட்டையாக நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பழங்கள்லாம் வச்சுட்டு நம்ம தேங்காயெல்லாம் உடைச்சிட்டோம் பாருங்கள். இன்றைக்கி விநாயகர் இன்றைக்கி நம்ம இல்லத்திலிருந்து அவரை நம்ம கிளப்பி கொண்டு விட்டுட்டு வரப்போகிறோம். பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் எப்போவுமே விநாயகர் இருப்பார், நம்மளோடைய தான் இருப்பார்னு சொல்லி தான் அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே விடுறப்ப நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்கும், ஆனால் நம்மளோட தான் இருப்பார் அவர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கா? நாங்கள் குளத்துக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா மழை, நல்ல மழை பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த மூன்று டு ரிட்டன் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டம் தலையிலலாம் நீர் பட்டுருச்சு. தலை மலையில் நல்லா நினைஞ்சு தான் நாங்கள் வந்தோம். அவ்வளோ மழை பெஞ்சிச்சு பாருங்கள் புதுக்கோட்டையில். கண்டிப்பாக அந்த மூன்றையிலேருந்து விடவே இல்லை, அஞ்சு மணி வரையும் நல்ல மழை பெஞ்சது. ஏன்னா விநாயகருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஆசீர்வாதத்தால் அவரை நினைக்கிறதுக்கு தண்ணி நல்லா எப்படி சொல்கிறது, ரோட்டில் பெருகெடுத்து ஓடுற மாதிரி அவரை வந்து வரும்போதும் மலையோடு தான் நாங்கள் வந்தோம். அது மாதிரி அவரை கொண்ட குளத்தில் விடும்போது மலை தூரலோடு தான் அவருடைய ஆசீர்வாதமாக நம்ம எண்ணிக்கிட்டோம். நான் அப்படி தான் நினச்சேன். அவரை விட்டுட்டு வரும்போது மலைத்தூரல் வந்து அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே வந்தேன். கண்டிப்பாக புதுக்கோட்டையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், கரெக்டாக மூணரைக்கெலாம் வந்துருச்சு மழை வந்துருச்சு. நாங்கள் அஞ்சு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? சாதம், சாம்பார், ரசம், வடை, அப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வச்சுருக்கிறது. வெண்டைக்காய் சாம்பார், இங்கிட்டு சாதம், பீட்ரூட் பொரியல், இங்கிட்டு புடலங்க பொரியல், இது பருப்பு ரசம், வடை, பசங்களுக்கு பிடிச்ச பருப்பு வடை. ஆனால் நம்ம இலைக்கு வந்து நம்ம உளுந்த வடை தான் வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பூரண கொல்கட்டை, கடலைப்பருப்பு பூரண கொல்கட்டையும் அவள் பூரணம், அவள் வச்சு நம்ம தேங்காய் வச்சு பூரணம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நிறைவு, நல்லா நிறைவாக இருந்துச்சு எனக்கும் செஞ்சு. இன்றைக்கி இறைவனுக்கு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணியிருக்கோமேனு ஒரு மனசு சந்தோஷம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இறைவனோட உட்காந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு நான் எடுத்துகிட்ருக்கேன். விக்ன விநாயகா போற்றி, வினி தீர்க்கும் தேவா போற்றி, இமவதி மைந்தா போற்றி, ஈசனின் பாலா போற்றி, கஜமுகவதனா போற்றி, காரிய அனுகூல போற்றி, அருளின் வடிவே போற்றி, ஆதி கணபதியே போற்றி போற்றி. விநாயகருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக. எல்லாம் பெற்று அடுத்த வருடமும் நம்ம வீட்டுக்கு விநாயகரை வரவேற்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching friends. நன்றி.
எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கொண்டாடணுங்கிறத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள்.